அவரிடத்திலே எந்த ஒரு பரிந்துரையும் இவருக்காக வேண்டி செய்யவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக சுருக்கமாக, மிகச் சுருக்கமாக கிறிஸ்தவ சமூக மக்களுக்காக வேண்டி ஆற்றிய இந்த உரையினுடைய இறுதியாக சொல்கிறேன். நீதிமொழி 16 அத்தியாயத்தின் 4 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறித்து வைத்துள்ளான், கர்த்தர் குறித்து வைத்துள்ளார். எல்லா பொருள்களுக்கும், ஆண்டவன் படைத்த எல்லா பொருளுக்கும் அழிவு உண்டு. மனிதனாகிய நம்மை இறைவன் அழிவு நாளுக்கென்றே நம்மை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறான். எல்லாம் அழிந்து போகும் அல்லாஹ் ஒருவனை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதைத்தான் நீதிமொழி 16 அத்தியாயம் 4 வசனம் பேசுகிறது. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் அழிவு உண்டு. நாமெல்லாம் இறந்த பிறகு மீண்டும் மறுமைக்கு செல்ல போகிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு, பூர்ண ஜென்ம பூமிக்கு நாமெல்லாம் செல்ல போகிறோம். அந்த பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் சொர்க்கத்தை நம்புவது உண்மையானால், நரகம் இருப்பதை ஒப்புக்கொள்வது உண்மையானால், தூதரை நம்புவது உண்மையானால், வேதங்களை நம்புவது உண்மையானால், இஸ்லாம் உங்களுக்குரிய மார்க்கம், முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் போதிக்கின்ற கடவுள் கொள்கை மனிதர்களுக்குரிய கடவுள் கொள்கை, முஹம்மதியர்களுக்குரிய கடவுள் கொள்கை அல்ல. இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் மனிதர்களுக்குரியது, இந்துக்களுக்குரியது, கிறிஸ்தவர்களுக்குரியது, புத்தர்களுக்குரியது, சீக்கியர்களுக்குரியது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குரியது. ஆக திருக்குர்ஆனை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழலாம். தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறலாம். ஏகத்துவத்தை பின்பற்றி சொர்க்கத்திற்குரியவர்களாக நீங்கள் நினைத்தாலும் மாற முடியும். கிறிஸ்தவர்களுக்கும் தான் சொர்க்கம், இந்து மக்களுக்கும் சொர்க்கம், எல்லா மக்களுக்கும் சொர்க்கம், ஏகத்துவத்தை நீங்கள் பின்பற்றினால் அன்பா அந்த சோர்களே. ஆக இந்த உரையினுடைய சாராம்சம், மதங்கள் உருவானது கடவுள் காரணம் அல்ல, சிலைகள் உருவ வழிபாடுகள் உருவானது வேதங்களோ தூதர்களோ காரணம் அல்ல. மனிதர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களோடு நின்று கொண்டார்கள், பிறகு வந்த தூதர்களை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உதாரணத்திற்கு, பிறகு வந்த தூதர்களையும் பிறகு வந்த வேதங்களையும் புறக்கணித்த காரணத்தினால் மதங்கள் பெருக்கெடுத்தது, தெய்வங்கள் அதிகமானது, சமூகத்தில் வேற்றுமைகள் உருவானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உம்மத்துன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே சமூகம்தான். வானம் ஒன்று, பூமி ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, நானும் ஒன்று, அல்லாஹும் ஒன்று, தூதரும் ஒன்று, வேதமும் ஒன்று. ஒரு குடையின் கீழ் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருவரும் உயிரோட்டம் கொடுக்க விரும்பினால் நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும், திருக்குறானை பின்பற்ற வேண்டும், தூதரை பின்பற்ற வேண்டும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். ஏகத்துவவாதிகளுக்குத்தான் சொர்க்கம் என்று திருக்குறான் மிக தெல்ல தெளிவாக பேசுகிறது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைகிற லட்சியத்திற்குரியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் எப்படி கிறிஸ்தவ சமூக மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றி ஒரு பிரிவினர்களாக தங்களுக்கு ஒரு வேத நூல் இருப்பதாக கருதி கொண்டு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்திய திருநாட்டில் இந்துக்களும் உண்டு. இந்து மதம் எப்பொழுது உருவானது, இந்து வேத நூல்கள் என்ன சொல்லுகிறது, அதில் கடவுள் கொள்கையை பற்றி பேசுகிறதா, இந்து மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட மக்களாக மாற்றப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வா ஆகிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.